மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி ஃபோர்ஸ் ஆஃப் டெலிவரி ஸ்டோரி தான் நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ பிரெக்னென்ட் ஆகுங்கிறத பார்த்துட்டு இது ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. என்னோட பிரெக்னன்சி டைம்ல டெலிவரி டைம்ல என்ன தப்பு பண்றேன், அதனால என்ன பிரச்சனை ஆச்சுன்னு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்க இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத மட்டும் நான் ஷேர் பண்றேன். இது எந்த நெகட்டிவிட்டியுமே கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி 5.5 வருஷம் ஆகுது. என்னோட பாப்பாக்கு இப்ப 5.5 வயசு ஆகுது. நானும் சரி என் பாப்பாவும் சரி ரொம்பவே நார்மலா நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கும். இந்த வீடியோ ஒரு பாசிட்டிவிட்டியோட நீங்க பாருங்க. என்னோட டெலிவரி ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி என்னோட பிரெக்னன்சி பத்தி நான் ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். என்னோட ஒரு ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி. ஏன்னா எனக்கு நான் கன்சீவ் ஆயிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நார்மலா பீரியட்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப என்னோட பேபி வந்து யூட்ரஸ்ல இருந்தாங்க. அதே நேரத்துல வந்து பிளட் கிளாட்ஸ் வந்து நிறைய இருந்தது. ஸோ அப்பவே டாக்டர் என்ன சொன்னாங்க, பிளட் கிளாட் இருந்தா பேபியோட வளர்ச்சி வந்து இருக்காது, பெட்டர் வந்து நீங்க அபார்ஷன் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து மனசு கேட்கல, நாங்க வந்து வெயிட் பண்ணி பாக்கணும்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதுக்கு இன்ஜெக்ஷன் வந்து போட்டாங்க. 4 இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 1 மாசம் கழிச்சு வந்து நீங்க செக் பண்ணி பார்ப்போம், ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், பேபியோட வளர்ச்சி நல்லா இருந்துச்சுன்னா நீங்க இந்த பிரெக்னன்சியை கண்டினியூ பண்ணுங்க, இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்தது மனசுக்கு அந்த டைம்ல. ஸோ 4 இன்ஜெக்ஷன் போட்டு 1 மாசம் கழிச்சு மறுபடியும் நாங்கள் செக் பண்ணி போகும்போது எந்த பிளட் கிளாட்டுமே எனக்கு யூட்ரஸ்ல இல்லை. பேபி வந்து டாக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ண வளர்ச்சியை விட நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த பிரெக்னன்சி நான் அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்தனால எனக்கு வந்து ஹை ரிஸ்க் பிரெக்னன்சின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் குழந்தையோட தொப்புள் படி வந்து பொசிஷன் வந்து ரொம்ப கீழே இருக்கு. குழந்தை வந்து ஒரு 7 மாசம் 8 மாசத்துக்கு அப்புறம் தலை திரும்பி வரும்போது அவங்களோட கழுத்துல தொப்புள் பொடி சுத்துறதுக்கான சான்ஸும் இருக்குன்னு சொல்லி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சினே தான் எனக்கு வந்து போட்டிருந்தாங்க லாஸ்ட். பட் என்னோட பிரெக்னன்சி ஃபுல்லாமே நான் வந்து ஒரு விதமான பயம் பாதுறதோட இருந்தேன். எனக்கு ஒவ்வொரு டைம் செக் பண்ண போகும்போதும் என்ன சொல்லுவாங்களோ குழந்தை பத்தி என்ன சொல்லுவாங்களோ ஒரு பயம் இப்படி இருந்துட்டு இருந்தது. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து அந்த பிரச்சனை இருந்தனால என்னோட பிரெக்னன்சி ஃபுல்லாமே எனக்கு வந்து என்னோட மனசு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. பட் குழந்தை வந்து நல்லா நார்மலாக ஒவ்வொரு டைமும் வந்து நல்லா வளர்ச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கேன் ரிப்போர்ட்லுமே எனக்கு வந்து வந்தது. 3rd month ஸ்கேன் பார்த்துட்டு டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு வந்து சிசியன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும், ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் உங்களுக்கு டெலிவரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போவே நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் வந்து மாற்றிட்டேன். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு இஎஸ்ஐ கார்டு இருந்ததுனால இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். நான் வந்து 9 மாதம் வரைக்கும் வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தேன். என்னோட 7 மாசம் வரைக்கும் எனக்கு வந்து வாமிட்டிங் ரொம்ப அதிகமாக இருந்தது. எந்த அளவுக்குனா கொஞ்சம் தண்ணி குடிச்சா கூட உடனே வாமிட் வரும். ஸோ ஒவ்வொரு பருக்கையில சாப்பிட்டு ஒவ்வொரு சிப்போ தான் ஸ்ட்ரா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிப்பேன். அந்த மாதிரி தான் வந்து நான் 7 மாசம் என்னோட குழந்தைய வளர்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வாமிட்டிங் எதுவுமே நான் ரொம்ப நார்மல் ஆயிட்டேன். எனக்கு வந்து டெலிவரி பற்றின பயம் எப்போ வர ஆரம்பிச்சதுன்னா என்னோட 8th month தான் வர ஆரம்பிச்சது. கிடையாது, குழந்தை நல்லா வளரணும், குழந்தை நல்லா வளரணுங்கிற குழந்தை மேலே தான் ஃபோக்கஸ் இருந்தது. பட் அந்த 8 மாசம் ஆக ஆரம்பிக்கவும் எனக்கு வந்து டெலிவரி பற்றின பயம் வந்துச்சு. 7 மாசத்துல நான் வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 8 மாசத்துல நான் யோகா பண்ண ஆரம்பிச்சேன். யோகா வந்து எனக்கு டாக்டர் ஃபர்ஸ்டே சொன்னாங்க நீங்க வந்து பெல்விக் ஃபோர் எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து கீழே உட்காந்து பண்றதுக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் இருந்துச்சு, வயிறு அடிவேறுங்கிறதுனால அதனால நான் அதை மட்டும் பண்ணல. மற்றபடி ஸ்டாண்டிங் போஷன் யோகாலாம் வந்து நான் ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைக்கு நான் வந்து வாக்கிங் போகும்போது என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும், நார்மல் டெலிவரி ஆகணும், சிஸ்டின் ஆகக்கூடாது, அம்மாவுக்கு வலிக்க கூடாது அப்படின்னு வந்து எப்பவுமே நான் குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம கன்சீவ் இருக்கும்போது நமக்கும் குழந்தைக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கும், குழந்தைக்கு நம்ம பேசினா புரியும்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்ன நினைச்சிட்டேன்னா நார்மல் டெலிவரி ஆச்சுனாலே அம்மாவுக்கும் குழந்தைக்கும் சேஃப் தானே, குழந்தைக்கு எந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற தாட்டில் தான் நான் வந்து நார்மல் தான் ஆகணும், அம்மாவுக்கு வலிக்கூடாதுன்னு சொன்னேன். இது நான் பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு. ஏன்னா நான் வந்து இது எதுக்காக நான் வந்து வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன், இப்படியேதான் போய்கிட்டு இருந்துச்சு. லாஸ்டா வந்து நான் 9 மாசம் ஆகவும் நான் வந்து வேலையை பின்னிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு டாக்டர் கொடுத்த டெலிவரி டேட் வந்து பிப்ரவரி 4. பட் ஜனவரி 24 வந்து எனக்கு லைட்டாக வந்து ப்ளீடிங் அந்த மாதிரி வந்து லைட்டாக இருந்தது. அதாவது திரிப்படுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்களே, ஒன்று வந்து பிளட் வெள்ளப்படுற மாதிரி லைட்டாக பிளட் கலந்து வந்து நீளமாக வந்து திரிப்படும், இல்லைன்னா வெள்ளையாகவே வந்து நம்மளோட இன்னரில் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால நாங்கள் மறுநாள் ஹாஸ்பிட்டல் போனோம். ஜனவரி 25 ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலே இருங்க, யூட்ரஸ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு, எப்போ வேணாலும் உங்களுக்கு பெயின் வரலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே இருக்க சொல்லிட்டாங்க. பட் திங்கக்கிழமை ஃபுல்லாக வழியே வரல. மறுநாள் காலையில் நான் டாக்டர்கிட்ட போய் எனக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, ஏன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் சுத்தமாகவே பிடிக்கல, எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு. பட் அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் ஒரு நாள் மட்டும் பாருங்கள், வழி வரலன்னு நாளைக்கு காலையில் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்னோட மைண்ட் ஃபுல்லாக டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறதே இல்லாமல் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க பிடிக்கல, எப்படா வீட்டுக்கு போகணே இருந்துச்சு. பட் என்னாச்சுன்னா அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே வந்து என்னோட பனிக்கடை உடஞ்சிச்சு. பனிக்கடை உடஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக ஒரு ட்ராப் 2 ட்ராப் அந்த மாதிரி ட்ராப் ட்ராப்பாக லீக் ஆக ஆரம்பிச்சுது. லாஸ்ட் மந்த் அந்த ப்ரெக்னன்சியில் இருக்கவங்களுக்கு வந்து தெரியும், வயிறு ரொம்ப இறங்கியிருக்கிறனால இருமுனாலோ தூங்குனாலோ யூரின் வந்து அப்படி ட்ராப் ட்ராப்பாக சில டைம் வந்து லீக் ஆகும். நான் வந்து அந்த மாதிரி நினச்சிட்டேன், அந்த மாதிரி இருந்து லீக்காக நினச்சிட்டேன். அது வந்து வெளியில் நம்ம யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். நிறைய இன்னர் சேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் கூட சில டைம் வந்து ஆகும்.
ஸோ நானும் அந்த மாதிரி நினைச்சிட்டு எதுவும் சொல்லல. பட் டைம் ஆக என்னன்னா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப ஜாஸ்தியா வந்து ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அந்த லிக்விட் வந்து ரொம்ப பளபளப்பா இருந்துச்சு. எனக்கு அப்பதான் டவுட் ஆகி நான் வந்து என்னோட அத்தை தான் பையன் கூட இருந்தாங்க, அத்தை கிட்ட சொன்னேன். அவங்க உடனே நர்ஸ்கிட்ட போய் சொல்லி செக் பண்ண சொன்னாங்க. எனக்கு வந்து பயங்கரமா நினைச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா டெலிவரிக்கு முன்னாடி செக் பண்ணி பார்ப்பாங்க, ஒன் ஃபிங்கர் டூ ஃபிங்கர் த்ரீ ஃபிங்கர் அந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தெரியாது டெலிவரி பெயினா இல்லை வேற எதுவும் தெரியும். பட் அப்படி பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம்னா உனக்கு பனி கூட உடஞ்சிச்சுன்னு எனக்கு வந்து நர்ஸை சொல்லி தான் தெரியும். நீ வந்து இவ்வளோ அஜாக்கிரதையா இருந்திருக்கு, இது கிட்டத்தட்ட உடஞ்சி இப்போ ரொம்ப நேரம் ஆன மாதிரி தெரியுது, நீ வந்து சொல்லவே இல்லை திட்டினாங்க என்ன. அதுக்கப்புறம் த்ரீ ஃபிங்கர் இருக்கும்போது எனக்கு சொன்னாங்க, த்ரீ அதாவது நம்மளோட கர்ப்பம் வந்து ஓப்பன் ஆகும், குழந்தை வெளியில வர்றதுக்காக நம்மளோட அந்த வெஜனை வந்து ஓப்பன் ஆகும். த்ரீ ஃபிங்கர் இருக்கு, நீ வந்து இவ்வளோ அசால்ட்டா இருக்கு, டாக்டருக்கு பார்த்தா எங்களாம் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. டாக்டர் வந்து லேபர் ரூம்ல ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. இஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் டாக்டர் 12 மணி மத்தியானம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் எமர்ஜென்சி மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. மற்றபடி நர்ஸ் எல்லாம் எப்பவுமே 24 hoursமே அங்கே இருப்பாங்க. ஸோ என்னை வந்து வெளியில உட்கார சொல்லிட்டாங்க. எனக்கு ஆனால் சுத்தமா பெயின்ங்கிறதே ஒண்ணுமே இல்லை. எனது டெலிவரி ஆக போதா நமக்கு என்ன இப்படி சொல்றாங்க வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேஷுவலாக தான் வெளியில இருந்து உட்காந்துருந்தேன். எங்க அத்தை தான் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க அந்த டைம்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரிங்கிறனால. பட் எனக்கு அந்த டெலிவரி பெயின் எனக்கு அந்த டெலிவரி பயம் இருந்துச்சு தவிர. பட் அந்த டைம் இவங்க கூட டெலிவரி ஆகும் சொல்லுங்க உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வெளியில உட்காந்துருந்தேன். ஸோ எனக்கு அப்போ இனிமேலாம் கொடுத்துட்டு லேபர் ரூம்ல வந்து உட்கார படுக்க சொல்லிட்டாங்க. ட்ரிப்ஸ் போட்டு விட்டாங்க, லெஃப்ட் சைடு வந்து படுக்க சொல்லிட்டாங்க. வழி வந்தா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து இந்த லேபர் ரூம் பார்த்தாலே பயமா இருந்துச்சு. ஏன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுங்கிறனால நல்லா பெரிய லேபர் ரூமு, அந்த ரொம்ப பழைய பெட் அந்த மாதிரி தானே இருக்கும். எனக்கு அது எதுவும் ஒரு திகழா இருந்துச்சு அது அங்க இருக்கும்போது. ஏன்னா என்னை மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க, அத்தை வெளியில தான் வெயிட் பண்ணாங்க. அப்புறம் வந்து என் அம்மா ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டாங்க, அவங்க உள்ள வந்து பார்த்தாங்க. என்னோட அம்மா ஜென்ஸ் வந்து லேபர் ரூம்ல விடவே மாட்டாங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும். எனக்கு அது வேற ஒரு பயமா இருந்துச்சு, எங்க ஹஸ்பண்ட் பார்க்கலையே பார்க்கலையே அது ஒரு இதா இருந்துச்சு, அவரை பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்படியே டைம் வந்து போக ஆரம்பிச்சது. நைட் ஒரு 8 மணி அப்படிங்கிறப்ப என்னாச்சுன்னா சுத்தமாகவே பெயின் இல்லை, லைட்டாக அப்போ தான் கான்ட்ராக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கான்ட்ராக்ஷன்னா முதுகில் வந்து லைட்டாக பிடிச்ச மாதிரி பிடிக்கும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அந்த வலி இருந்த இடமே தெரியாமல் விட்டுரும். விட்டு விட்டு அது முதுகு பிடிச்ச மாதிரி இருக்கும், இதுதான் வந்து கான்ட்ராக்ஷன். ஆக்சுவலாக டெலிவரி பெயின் அப்படிங்கிறது வயிறு வந்து வலிக்காது, ஸ்டார்டிங் வந்து முதுகுலேருந்து தான் வலி வந்து நமக்கு ஆரம்பிக்கும். அப்போ வந்து நர்ஸ் சொன்னாங்க நீங்கள் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் நடங்க, ஏன்னா வலி வர மாதிரியே தெரியல. பனிக்கூட உடஞ்சு ஆல்ரெடி 4 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. பனிக்கூட உடஞ்சதுனால உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, நீங்கள் எந்திரிச்சு நடங்க அப்படின்னாங்க. பட் என்னன்னு தெரியல, நடக்க முடியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் நடந்தேன், அப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெளியில் நின்றுட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து நான் அவர்கிட்ட நான் போய் பேசினேன். எனக்கு பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு அந்த டைம்ல. அவர் வந்து நீ பயப்படாத, அவர் வந்து ரொம்ப டென்ஷனாக அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த டைம்ல என் வெளியில் என்னோட அத்தை அம்மா ஹஸ்பண்ட் 3 பேர் ரொம்ப இது டென்ஷனாக நின்றுட்டு இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்டும் ஒருத்தங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் பேசிட்டு மறுபடியும் என்னால் நடக்க முடியும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். 9 மணிக்கு என்னாச்சு, எனக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ நர்ஸ் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க, ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் தான் பீரியட்ஸ் வரும், உங்களுக்கு இப்போவே பீரியட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி டாக்டர் கால் பண்ணி சொன்னாங்க. டாக்டருடனே வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஆல்ரெடி வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் மைல்டு பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெயின் வரதுக்கான இன்ஜெக்ஷன் வந்து எனக்கு போட்டாங்க. பட் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுமே எனக்கு வந்து பெயின் வரல. டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கும்போதே என்ன சொன்னாங்கன்னா 11 மணிக்குள்ள நைட் வந்து டெலிவரி ஆகும், நார்மல் டெலிவரி தான் ஆகும், ஏன்னா பாப்பா நல்லா இருக்காம நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக சொல்லிட்டு தான் போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு. பட் வந்து டாக்டர் 11 மணி 12 மணி ஆச்சு, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. பட் வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, பனிக்கொடமும் உடஞ்சு ஃபுல்லாகவே தண்ணி வெளியேற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இடமே ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிது. என்ன அப்படின்னா பனிக்கொடம் தண்ணி ஃபுல்லாக வெளியிருந்துச்சுன்னா பாப்பாவால் மூச்சிட முடியாது, ஸோ பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு பயந்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு வலிக்குது வலிக்குது கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு வலி இருந்தது, என்ன அப்படின்னா நான் வந்து வலி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணேன். ஏன்னா டைம் ரொம்ப பதட்டம் ஆகிட்டு ரொம்ப பயந்துட்டேன், எனக்கு எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்துச்சு, இல்லை குழந்தைக்கு எதுவும் ஆயிருமோ அந்த ஒரு மாதிரி பயமாக எனக்கு இருந்தது. பட் அதை நான் வந்து அப்போவே நான் நஷ்டம் சொல்லியிருக்கலாம், எனக்கு இந்த மாதிரி வலி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் நான் சொல்லலை. நான் வந்து என்ன பண்ணேன்னா சைடாக லெஃப்ட் சைடு தான் படுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ சைடாக படுத்தனால என்னோடய தலைமுடி பிடிச்சிட்டு கண்ணு மூடி இறுக்கி படுத்திருந்தேன். ஸோ அப்போ பார்க்குறவங்க என்ன நினச்சிட்டாங்க, நர்ஸ் பார்த்துட்டு நான் தூங்குறேன்னு நினச்சிட்டாங்க. வலியே இல்லாதனால தான் அந்த பொண்ணு தூங்குறாங்க போலன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட அவங்களுக்கு வலி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மணிக்கு மேலே என்னாச்சுன்னா டாக்டர் வந்து என்னம்மா உனக்கு பிரச்சனை, என்னம்மா செய்யுது, ஏதாவது சொல்லு, ஏதோ வலிக்குதா வலிக்கல ஏதாவது சொல்லு, நம்ம வந்து பேபி மானிட்டர் பண்ணியாகணும், இந்த பனிக்கூட வந்து உனக்கு உடஞ்சி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னப்போ தான் நான் சொன்னேன் எனக்கு வலி இருக்குது டாக்டர் சொல்லி சொன்னேன். எனக்கு வந்து செம்மையாக திட்டு விழுந்துச்சு அதுக்கப்புறம். ஏன்னா வலி ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வலி ஊசி உங்களுக்கு வந்து இன்னும் வலி அதிகமாக போட முடியும், நீங்கள் ஏதாவது சொன்னால் தான் அதுக்கு நாங்கள் அதுக்கடுத்து அதுக்கு என்ன பண்ணலாம் நாங்கள் பார்க்க முடியும். ஏன் அப்படி இருக்கீங்க, ஒரு வந்து உயிர் சம்மந்தப்பட்டது, நாங்கள் பட டென்ஷன் கூட ஏன் உங்களுக்கு இல்லை, ஒரு பொறுப்பில் அப்படின்னு திட்டாங்க. ஆக்சுவலாக நான் எதுக்காக கண்ட்ரோல் பண்ண வலியை கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வலிக்குது வலிக்குதுன்னு வந்து நர்ஸ் கிட்ட சொன்னேன். ஆனால் அவங்க என்ன
திட்டினாங்க, நீ வந்து இந்த வழிக்கே வலிக்குதுன்னு சொல்றீங்க, டெலிவரி பெயின் அப்ப நீ இப்படி இப்படி வலிக்காங்க, உனக்கு வந்து அப்ப ஸ்ட்ரென்த் வேணாலும் நீ அமைதியாருன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இடத்துல எனக்கு வந்து கொஞ்சம் சுருக்கன் ஆயிடுச்சு, என்னடா இவங்க நம்மளை திட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அடுத்த வழியை கண்ட்ரோல் பண்ணது. பட் அது நான் பண்ண ஒரு பெரிய தப்பு, இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து வலிக்குதுன்னா நீங்க வந்து அந்த டைம்ல வலிக்குதுன்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி பட் ரொம்ப வலிக்கல, கண்ட்ரோல் பண்றது தான் வலிச்சது. பட் அது வந்து பெரிய பிரச்சனையாயிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து டாக்டர் வந்து வலி நல்லா வருங்க ஊசி போட்டாங்க. பட் எனக்கு அந்த டெலிவரி பெயின் வரவே இல்லை, 2 மணி தாண்டிருச்சு, ரொம்ப பதட்டமாயிட்டாங்க அந்த இடமே வந்து. ஏன்னா எனக்கு வந்து முந்தின நாள் சாயங்காலம் 4 மணிக்கு பண்ணி கூட உடஞ்சது, இப்போ மிட்நைட் 2 மணி ஆயிடுச்சு. என்ன வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க டாக்டர் வந்து, நார்மல் தான் ஆகும், எல்லாம் நல்லா இருக்குமா, நீ வந்து கொஞ்சம் புஷ் பண்ணுமா புஷ் பண்ணுமா. நாங்க ஆக்சுவலா எனக்கு அந்த அந்த பெயின் வரல, ரெண்டே முக்கா இருக்கும். அந்த டயத்துல வந்து என்னாச்சுன்னா மறுபடியும் ஒரு 2 இன்ஜெக்ஷன் வந்து எனக்கு போட்டாங்க. அது என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு வந்து ரொம்ப மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இனிமே கொடுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இடையில வந்து டீ பிஸ்கட் எல்லாம் கூட சாப்பிடுச்சுன்னா என்னால சுத்தமா எதுவுமே சாப்பிட முடியல. எனக்கு அந்த இந்த மூடும் சரி, அந்த லைட் அந்த கான்ட்ராக்ஷன் சரி, நான் வந்து உண்மையை சொல்ல போனா நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுதான் உண்மை. அந்த பயத்துலதான் நான் வந்து எது யார்ட்டையும் எதுவுமே பேசல. எனக்கு ஒரு மாதிரி கிடுகிடு உடம்பு கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ டாக்டர் வந்து அவ்வளோதான், சுத்தமா ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பயத்துல. நீ வந்து பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கிறோம், உனக்கு நார்மல் எழுத ஆகும்னு சொல்லியிருக்கல, நீ ஏன் டென்ஷன் ஆகல, ஏன் பயப்படுற, ஏன்னா எனக்கு அப்படியே ஷிவர் ஆக ஆரம்பிச்சிச்சு உடம்பெல்லாம். ஸோ அவங்க ரொம்ப பயந்து அவங்க ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நமக்கு உனக்கு வந்து டைமே கிடையாதுமா, உனக்கு வந்து பணி கூட தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு, டெலிவரி நார்மலாக தான் ஆகணும், ஏன்னா சிசரின் மட்டும் நமக்கு சுத்தமாக டைமே கிடையாது சொல்லி அவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் ஒரு டைம்ல எனக்கு வந்து வலி வந்துருச்சு, ஆனால் என்னால் குழந்தைய புஷ் பண்ண முடியல. ஏன்னா அவங்களே எனக்கே வந்து தெரியுது, ஏன்னா நமக்கு வந்து நான் டெலிவரி ஆக போகிற அந்த பெயின் வரவுமே நம்ம என்ன செய்வாங்கன்னா சைடாக படுக்கிற பொசிஷனை மாற்றி நம்ம வந்து நேராக படுக்க சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு காலை வந்து நல்லா பெல்ட் மாதிரி போட்டு கட்டிடுவாங்க. ஏன்னா நம்ம டெலிவரி டைம்ல குழந்தை அவங்களால ஃப்ரீயா எடுக்க முடியும், நம்மளும் வந்து அந்த பெயின் தாங்காம கால அசைச்சப்படாது அப்படிங்கிறதுக்காக. அந்த டெலிவரி பெயின் வந்து எனக்கு ஒரு வழியா வந்துருச்சு, ரெண்டு அளவுக்கு சுத்தமா எனக்கு தெம்பே இல்லை. அந்த டைம்ல கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே தெரியும், டாக்டர் சொல்றாங்க உன் வயிறு பாருமா, குழந்தை வந்து இப்படி மேல எந்திக்க மாதிரி உனக்கு தெரியும், அந்த டைம்ல நீ புஷ் பண்ணி குழந்தை பிறந்துடும் அப்படின்னாங்க. பட் நானே பார்த்தேன், நல்லா தெரிஞ்சது வயிறு இப்படி இதுக்குன்னா குழந்தை வந்து முட்டுறதுல இப்படி இந்த அளவுக்கு வயிறு வந்து மேல வந்தது. அந்த டைம்ல புஷ் பண்ணேன், ஆனா என்னால அந்த ஃபோர்ஸை வந்து புஷ் பண்ண முடியல. உண்மையிலே பெண்களுக்கு வந்து தெம்பு வேணும், நீ நல்லா சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுவாங்களே, அந்த தெம்பு எப்பன்னா டெலிவரி அப்ப மட்டும்தான். அவ்வளோ ஸ்டெமினா நம்ம உடம்புல இருக்குமான்னு நம்மளே முடியாது. அந்த பெயின் வந்து நம்ம எப்படி தாங்கணும்னு இப்போ கூட அது வந்து ஒரு பெரிய கனவு மாதிரி தான் எனக்கு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டெலிவரி பற்றி நினைக்கும் போது என்னால் புஷ் பண்ண முடியல, நானும் புஷ் பண்ணுறேன் முடியல. ஒரு ஸ்டேஜில் நான் வந்து உண்மையிலே மயங்கிட்டேன், அரை மயக்கத்துல வந்து போயிட்டேன். எனக்கு வந்து யாருமே கணக்கு தெரியல, தலை சுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இருக்கிற ரூம் எதுவுமே வந்து எனக்கு தெரியல, எல்லாமே ரொம்ப டிம்மாக தெரியுது. டாக்டர் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு க்வெஸ்சன் எனக்கு நல்லா சுரீர்னு கேட்டுச்சு, என்னன்னா உனக்கு குழந்தை உயிரோட வேணுமா வேண்டாமா, இதுதான் வந்து கேட்டாங்க. எனக்கு அப்படியே எங்கேருந்து அந்த தெம்பு வந்துச்சுன்னே தெரியல. என்னன்னா நானே சொன்னேன், என்னன்னா சரி டாக்டர் நீங்கள் என்ன சொல்றீங்களோ நான் கேட்குறேன், எனக்கு என் குழந்தை எனக்கு இப்போவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் இல்லை, இப்போ அவங்க வந்து ஃபோர்ஸஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரெண்டு நர்ஸ் வந்து இந்த கை முட்டி இருக்கு இல்லையா, ரெண்டு நர்ஸுமே அவங்க ரெண்டு கை முட்டியால் என்னோட வயிற்றுல நல்லா அப்படி புஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா குழந்தை மேலே ஏறிடக்கூடாது அப்படின்றாங்க, மறுபடியும் குழந்தை மேலே நெஞ்சில் ஏறிச்சுன்னா ரொம்ப கஷ்டம், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ரெண்டு கை முட்டி வச்சு என்னோட வயிற்றுல அழுத்துனாங்க. அதுவே ஒரு பயங்கர வலி எனக்கு. ஆனால் டாக்டர்னு சொல்லிட்டாங்க, நீ இப்போ ஒரு 10 நிமிஷம் நீ தாங்க போகிற இந்த வலி தான் உன் குழந்தைய காப்பாற்றும், இல்லைன்னா உன் குழந்தைய கண்டிப்பாக காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை விட கஷ்டமா ஒரு அம்மாவுக்கு எதுவுமே இருக்காது, லேபர் வரல. ஏன்னா சிசன் பண்றதுக்கு டைம் இல்லை, நாம டெலிவரி தான் ஆகணும். குழந்தை பாதி தூரம் வெளியில வந்துருச்சு, நீ ஒரு புஷ் பண்ற அந்த ஒரு புஷ்ல குழந்தை வந்து வெளியில வந்துடும் அப்படின்னாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நான் புஷ் பண்ணேன். பட் குழந்தைய வந்து ஃபோர்ஸ் ஆஃப் மூலம் தான் எடுத்தாங்க. அதாவது ஃபோர்ஸ் ஆஃப்னா குழந்தைய ஃபுல்லா வெளியில வர முடியல. ஓரளவுக்கு குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம் இடுக்கி மாதிரி ஒரு டிவைஸ் வச்சு, அதை வேக்கம் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் இதுவும், குழந்தைய வந்து வெளியில எடுத்துட்டாங்க. குழந்தை வெளியே எடுத்த அந்த ஒரு செகண்ட் இருக்கு, அந்த செகண்ட் வந்து யாராலையுமே எந்த வார்த்தை வச்சுமே சொல்ல முடியாது. நம்ம அவ்வளோ சந்தோஷமா இருந்தது, அவ்வளோ நேரம் இருந்த வலி பயம் பதட்டம் எல்லாமே ஒரு செகண்ட்ல வந்து பறந்து போயிடுச்சு. அப்படியே பாப்பாத்துக்கு டப்பு என் மேலதான் வந்து போட்டாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாப்பா மேல ஒரு துளி பிளட் கூட இல்லை, அப்படியே வெள்ளை மாவு போட்ட எப்படி அந்த மாதிரி ஃபுல்லா வெள்ளை வெள்ளையா இருந்தது. அவங்க மேல ஏதோ மாவு தண்ணியில கரைச்சி ஊத்துனா எப்படி இருக்குமா அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாப்பாவெல்லாம் கிளீன் பண்ணிட்டு என்கிட்ட பாப்பா வந்து டாக்டர் காமிச்சாங்க. அப்படி இந்த அந்த மொமெண்ட் வந்து சீரியஸாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. பாப்பா பிறந்துட்டாங்க நல்லபடியான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர்
ஓகே பாப்பா வந்து உடம்பு ஃபுல்லா துண்டு சுத்திட்டு என்கிட்ட வந்து பா குழந்தைய பாருங்க அப்படின்னாங்க. எனக்கு முத்தவங்களுக்கு வச்சாங்க, குழந்தை வந்து ஒன்ன மாதிரி இருக்காங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாப்பா வந்து வெளியில எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டாங்க. ஃபோர்செப்ஸ் அப்படிங்கிறனால ஸ்டிச்சஸ் வந்து அதிகமாக தான் போட்டாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருந்துருக்காங்க. பட் இது வந்து எனக்கு சொல்லலை. ஏன்னா குழந்தையோட நெஞ்சும் வயிறு வந்து ஒன்றாயிடுச்சாமா. அதாவது ரொம்ப நேரம் வந்து அவங்க வந்து யூட்ரஸ் விட்டு வெளியில வந்து வெளியில வராமல் இருந்தனால அந்த இடையில அந்த என்னால் புஷ் பண்ண முடியல சொல்லி அவங்க 10 நிமிஷம் லேட் ஆனதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம் தான் ஆயிடுச்சு. ஆனால் என்கிட்ட காமிக்கும் போது பாப்பா நல்லா முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நார்மலாக தான் இருந்தாங்க. என்கிட்ட வந்து குழந்தைய கொஞ்சம் நேரம் லைட்டில் வைக்கலாம், கொஞ்சம் ஹீட்டில் குழந்தை இருக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி தான் பாப்பா தூக்கிட்டு போனாங்க. பட் வெளியில் என் ஹஸ்பண்டை காமிச்சு தான் உடனே எங்கள் குழந்தைய லேபர் ரூம் வந்து கீழே இருந்தது. குழந்தைங்களோட ஐசியெலாம் வந்து என்ஐசின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து மாடியில் இருந்தது. உடனே மாடிக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அங்கே போய் பாப்பாக்களை ட்ரிப்ஸ் போட்டுட்டு அங்கே டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாப்பா பிறந்த டைம் வந்து காலையில் 3:07 நம்ம வந்து இன்னும் 24 மணி நேரம் பார்க்கலாம், குழந்தை வந்து யூரின் மோஷன்லாம் போகணும். ஏன்னா அவங்க பிறந்த யூரின் மோஷன் எதுவுமே போகலை. பட் அழுதாங்க, ரொம்ப லைட்டாக தான் அழுதாங்க. யூரின் மோஷன்லாம் போயிட்டாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனா பார்த்துக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்துருக்காங்க போல. ஸோ இது வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து அந்த மயக்க ஸ்டேஜ் எனக்கு அப்படியே தான் இருந்தது. ஸோ என்ன வந்து ஜென்ரல் வார்டுக்கு மாத்துறதுக்கே வந்து எவ்வளோ ஆச்சுன்னா, காலையில் 3 மணிக்கு டெலிவரி ஆனது, எனக்கு வந்து 6:30 தான் மாத்துறாங்க. எனக்கு ஸ்டிச்சஸ் போட்டு என்னோட உடம்பு நார்மலாக இருக்கா எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, எனக்கு வேறு எதுவும் ஃபிட்ஸ் வருதா அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு என்ன ரூம்க்கு மாத்துறதுக்கு எனக்கு 6:30 ஆயிடுச்சு. ஸோ நான் வெளியில் வந்தோடனே பார்த்தேன், என் ஹஸ்பண்ட் தான் பார்த்தேன். அவர் தான் வந்து ரொம்ப டென்ஷன் நின்றுட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டது பாப்பா ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பாப்பா பார்த்தீங்களான்னு தான். அவர் ஒன்ற மாதிரியே தான், பாப்பா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னது. வேறு எதுவுமே சொல்லலாம். அவர் அழுதுகிட்டு இருந்தார். நான் எதுக்காக அழுகுறீங்க கேட்டேன். அவர் அப்படியே நான் கொஞ்சம் பயந்துட்டேன்னு சொல்லி சொன்னார். வேற ஒன்றுமே சொல்லலை. இன்னும் ஒரு ரூம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் வந்து தூங்கிட்டேன் நல்லா. பட் வந்து பாப்பா வந்து எனக்கு கொடுக்கல. நான் வந்து நர்ஸ்ட ஒரு டைம் வந்து கேட்டேன், எனக்கு ஏன் பேபி கொடுக்கல, நான் குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் வந்து என்ன சொன்னது, நீ ஃபஸ்ட்டு உன் உடம்பு பாரு, நீயே கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்க, ரொம்ப குழந்தைய வந்து குழந்தை நல்லா இருக்காங்க, மேலே லைஃப்பில் தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே தான் இருந்தேன். குழந்தைய நான் ஃபீட் பண்ணணும், குழந்தைய கொடுக்கணும் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டேஜில் தான் வந்து மதியம் தான் எனக்கு தெரிஞ்சது, குழந்தை வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க, மேலே வந்து ஐசியூவில் இருக்காங்கன்னு. பட் எனக்கு அதை தாங்கவே முடியல, அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 3 மணிக்கு மேலே வந்து அத்தை பாப்பாவை எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபீட் பண்ணணும் கொடுக்கறதுக்காக. பட் ஸ்டில் அப்போது வந்து பாப்பா வந்து யூரின் மோஷன்லாம் போகலையா. பட் கொஞ்சம் தாய்ப்பால் கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணனால பாப்பா வந்து தூக்கிட்டு வந்தாங்க. பட் பாப்பா ஒரு 2 நிமிஷம் தான் பால் குடிச்சிருப்பாங்க, அவங்க வந்து பால் குடிக்கல. மறுபடியும் மேலேருந்தே நர்ஸ் வந்துட்டாங்க. ஏன்னா அந்த ஐசியூ அந்த என்ஐசியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணாடி கூண்டுக்குள்ளே வைப்பாங்க, அது ரொம்ப நேரம் அந்த மாதிரி வைக்கிற குழந்தைங்களை வெளியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த பாப்பா பார்த்துட்டு மறுபடியும் எங்கிருந்து வாங்கிட்டு போனது எனக்கு மனசே இல்லை. நான் வந்து கேட்டுட்டே இருந்தேன், எனக்கு வந்து நான் பாப்பாவை பார்க்கணும்னு கேட்டுட்டே இருந்தேன். பட் வந்து அலோவ் பண்ணல டாக்டர் வந்து. ஏன்னா நீ வந்து உன்னால் போய் அங்கே போய் நிற்க முடியாது, அங்கே வந்து உள்ளே பெட்டு கிடையாது அப்படின்னாங்க. நான் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இல்லை, நான் குழந்தை கூட தான் இருப்பேன்னு சொன்னனால நைட்டு எனக்காக ஐசிக்குள்ளேயே ஒரு பெட் வந்து போட்டு அரேஞ்ச் பண்ணி நைட் நான் என்னை அங்கேயே தூங்க சொன்னாங்க. பட் எனக்கு வந்து தூக்கமே வரல, எனக்கு ரொம்ப அழுகே தான் வந்துச்சு. பாப்பா பக்கத்துலேயே நான் போய் கொஞ்சம் நின்றுட்டே இருந்தேன். அவங்க கையில் ட்ரிப்ஸ் போட்டு ஒரு கையில் இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்ஸ், அது வந்து பாப்பா கை அசிச்சனால குருவி மறுபடியும் இன்னொரு கையை ட்ரிப்ஸ் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப அப்படியே அழுகையாக வந்துருச்சு, ரொம்ப அழுதுட்டு அதை பார்த்துட்டு. ஏன்னா அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே ட்ரிப்ஸ் ஏறி அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. பட் அப்போ தான் அந்த உண்மையிலே என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் வந்து பாப்பா வயிற்றுல இருக்கும்போது எனக்கு வலிக்கக்கூடாது வலிக்கக்கூடாது நான் சொன்னது பெரிய தப்பு. உண்மையிலே எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து டெலிவரி பெயின் நல்லா வந்துருந்துச்சு, எனக்கு சீக்கிரமே அவங்க பிறந்துருப்பாங்க. ஸோ அப்போ தான் அன்னைக்கு தான் வந்து ரியலைஸ் பண்ணேன், எனக்கு அந்த குற்றம் வந்துச்சு இன்னும் கூட வந்து இருக்குது. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ குழந்தைங்களுக்கு வந்து அது புரிய வந்துரு சொல்லுவாங்க. நான் வந்து என்ன நினச்சேன், நானும் டெலிவரி ஆச்சுனாலே குழந்தை நல்லபடியாக பிறந்துருவாங்கன்னு நினச்சேன். பட் அப்படி கிடையாது, நான் வந்து குழந்தைக்கு வயிற்றுல இருக்கும்போது நானும் சொல்லியிருக்கணும், நீ நல்லபடியாக பிறந்து வரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கணும். பட் அது என்னோடய தப்பு தான். பட் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத விட எனக்கு குற்றம் வச்சு எனக்கு இன்னுமே வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் கன்சீவாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் பேசுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் என்ன பேசுறீங்க அது உங்கள் குழந்தைக்கு வந்து புரியும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக வந்து நம்புகிறேன். ஸோ எல்லாருமே வந்து கான்ஃபிடென்ட்டாக நார்மல் டெலிவரி ஆகும், குழந்தை நல்லபடியாக பிறந்து வெளியில் வருவாங்க அப்படிங்கிறத வந்து குழந்தைகிட்ட திருப்பி திருப்பி இங்கே சொல்லிக்கிட்டு இருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் மத்தியானம் வரைக்கும் பாப்பா ஐசியூவில் இருந்தாங்க. அப்புறம் அவங்க யூரின் மோஷன்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து கொடுத்துட்டாங்க கையில். ஆனால் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுறது வந்து 6 நாள் ஆச்சு. யூஸ்வலாகவே நார்மல் டெலிவரினா 3 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. பட் எனக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் இருந்ததுனால என்னையும் வந்து
என்னையும் பாப்பாவுமே வந்து கொஞ்சம் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 6 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அதான் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி ஸ்டோரி. என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, குழந்தைகிட்ட எனக்கு வந்து வலி வராம நீ நார்மல் டெலிவரி ஆகும்னு சொன்னது. மேபி இது உண்மையா பொய்யானலாம் எனக்கு தெரியல, பட் இதனாலதான் கூட குழந்தைக்கு கடைசியில பிரச்சனை ஆகி வலி லேட்டா வந்து எனக்கு டெலிவரி ஆச்சுன்னு ஒரு குற்றம் எனக்கு இன்னுமே இருக்கு. ரெண்டாவது டாக்டர் பெல்வி ஃபோர் எக்ஸசைஸ் எனக்கு கண்டிப்பா பண்ணணும்னு சொன்னாங்க, பட் நான் வந்து பண்ணல. மூணாவது என்னன்னா, டெலிவரி அன்னைக்கு நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப வந்து நர்வஸ் ஆயிட்டேன். வலி வந்துமே அதை வந்து நான் நர்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தது தான். அவங்க வந்து என்னோட நல்லதுக்காக தான் சொன்னாங்க, டெலிவரி டைம்ல பாப்பா பிறக்கும்போது புஷ் பண்ண ஸ்ட்ரென்த் இருக்காது, அதனால இப்போ நீ கத்தாத கொஞ்சம் அமைதியாக சொன்னதுக்காக நான் வந்து இந்த பெயினை தாங்கிக்கிட்டு பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அவங்கள்ட்ட சொல்லாமல் விட்டது தான். பட் நீங்கள் உங்களுக்கு டெலிவரி ஆக போதுன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக நார்மல் டெலிவரி தான் நீங்கள் நம்புங்க. குழந்தைகிட்ட எப்போவுமே நீங்கள் பேசும்போது பாசிட்டிவாக மட்டுமே பேசுங்க. டெலிவரி பெயின் வந்துச்சுன்னா அந்த டைம்ல கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், பதட்டம் வரும். பட் அதெல்லாம் தாண்டி அன்னைக்கு நீங்க உங்க குழந்தைய நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கறத மட்டும் உங்க மனசு நீங்க நினைச்சுக்கோங்க. சோ நான் பண்ண தப்பு எதுவும் யாருமே பண்ணாதீங்க. நான் என்னோட செகண்ட் டெலிவரிக்கு வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, என்னோட பாப்பா நல்லபடியா பிறந்தாங்க. என்னோட செகண்ட் டெலிவரி ஸ்டோரி வேணும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, அதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.